Hi, welcome and welcome back. I'm your co-learner. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய பவர் பாயிண்ட் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐ பட்டனும் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த டியூட்டோரியல்ஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி, அந்த வீடியோஸ்க்கு நான் எடுத்த எல்லா இமேஜஸுமே காப்பிரைட்ஸ் ஃப்ரீ இமேஜஸ். ஸோ ஃபஸ்ட் நான் எப்படி அந்த இமேஜஸை எடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, காப்பிரைட்ஸ்னால் என்னென்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஸோ காப்பிரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட ஓன் க்ரியேஷன்ஸ்க்கு நான் ரைட்ஸ் வாங்கிக்கிறது. ஸோ நான் ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த விஷயம் எனக்கு மட்டுமே சார்ந்தது, அதை விற்கவோ இல்லை எதோ ஒன்று மாற்றி மாடிஃபை பண்ணவோ எனக்கு மட்டுமே உரிமை இருக்குது, அந்த ரைட்ஸ் என்கிட்ட மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது காப்பிரைட்ஸ். சிம்பிளி இட்ஸ் அ லீகல் ரைட் கிரியேட்டட் பை த லா ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த லாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு லீகல் ரைட்ஸ் வச்சுருப்பாங்க. தட் கிராண்ட்ஸ் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் அன் ஒரிஜினல் ஒர்க் டு யூஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட் ஆர் சம்திங், என்ன வேணுமோ பண்ணலாம். ஸோ அந்த கிரியேட்டர்ஸ் அவரோட ஓன் ப்ராடக்டை விற்கலாம் இல்லை என்ன வேணால் பண்ணலாம், அதோட மொத்த உரிமையும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யாரும் எதுவும் பண்ண முடியாது அவரை கேட்காம. ஸோ இதுதான் சிம்பிளாக காப்பிரைட்ஸ். ஸோ காப்பிரைட்ஸ் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் மட்டும்தானே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போனா நம்ம எந்த இமேஜஸுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம நெட்டில் இருக்கிற எல்லா இமேஜஸ்க்கு பின்னாடியும் யாரோ ஒரு ஓனர் இருப்பாங்க, அவங்க தான் அந்த இமேஜை எடுத்திருப்பாங்க இல்லை வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லை சாங்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்கள தவிர வேறு யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்ம காப்பிரைட்ஸை ஒரு அஞ்சு விஷயமாக பிரிக்கலாம், அஞ்சு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா பப்ளிக் டொமைன்னு சொல்லுவோம். வாட் இஸ் அ பப்ளிக் டொமைன்? பப்ளிக் டொமைன்னா என்னென்னா, ஒன்றுமே அந்த இமேஜஸ்க்கோ இல்லை அந்த வீடியோஸ்க்கோ காப்பிரைட்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருந்துருப்பேன், ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும்தான் அந்த காப்பிரைட்ஸ் வாங்கி வைக்க முடியும். ஸோ அந்த பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அப்படி எக்ஸ்பயர் ஆகக்கூடிய காப்பிரைட்ஸ் கண்டென்ட் என்ன ஆகிடும்னா பப்ளிக் டொமைனில் வந்துடும். ஸோ பப்ளிக் டொமைனில் வந்ததுக்கப்புறம் யார் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எந்த இமேஜஸும் பப்ளிக் டொமைன் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் சி போட்டு சர்க்கிள் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா. ஸோ இதே தான் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கக்கூடிய இந்த இமேஜஸோ இல்லை வீடியோஸ் இல்லை மியூசிக்ஸ் எதையுமே நாம் யூஸ் பண்ணிக்கலாம், யாராலையும் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ண முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி இந்த காப்பிரைட்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்பர் ஒன். அடுத்த கேட்டகரி தான் காப்பிரைட்ஸ் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த காப்பிரைட்ஸ்ன்னு நான் சொன்ன மாதிரி, ஸோ யார் அந்த ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதோட ஓனர், அவங்களால மட்டும்தான் அதை மாடிஃபை பண்ணவோ இல்லை விற்கவோ இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவோ முடியுமே தவிர வேறு யாராலையுமே அதை எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியாது. அவங்களோட ஓன் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியுமே தவிர அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிக்க முடியாது. சிம்பிளி சொல்லணும்னா இந்த சினிமா சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு காப்பிரைட்ஸ் இருக்கும், அந்த சாங் அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமே தவிர நாம் அதை எடுத்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து நம்ம அதை ப்ளே பண்ணிக்க முடியாது. ஆனால் நம்ம அதை வீட்டில் நம்மளோட பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் வராது. பட் நம்ம பப்ளிக்காக வந்து ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்டர்நெட்லேயோ நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ மிகப்பெரிய இஷ்யூவாகிடும். அதுக்கு லீகலாக அவங்களால ஆக்ஷனும் எடுக்க முடியும், நம்ம மேலே அவங்க லீகலாக ஆக்ஷன் எடுக்கவும் முடியும், அதுக்குண்டான ராயல்ட்டியும் கேட்க முடியும். ஸோ அதுக்குண்டான பணத்தையும் நம்மக்கிட்ட அவங்க கிளைம் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஃப்ரீ. ஸோ இந்த கேட்டகரியில் எதெல்லாம் வரும் அப்படின்னா, இதுவும் காப்பிரைட்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் தான். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இதில் நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி அந்த இமேஜஸ்க்கு உண்டான காப்பிரைட்ஸோ வாங்கிக்கலாம், இமேஜஸோ இல்லை வீடியோஸோ எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணணும். ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான காப்பிரைட்ஸை நீங்கள் உங்கள் பேரில் வாங்கிக்கலாம், நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ், ராயல்ட்டி ஃப்ரீ வீடியோஸ், ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்ஸ்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க க்ரியேட் பண்ணி அதை இந்த வெப்சைட்டில் போடுவாங்க, அதை நீங்கள் பே பண்ணலாம், ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வாங்கிக்கலாம் காப்பிரைட்ஸை, அதுக்கப்புறமா நீங்கள் அதை உங்களோட ஓன் யூஸ்க்கு பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதுதான் வந்து ராயல்ட்டி ஃப்ரீ அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் காமன்ஸ். ஸோ இந்த யூஸ்வலாக இந்த யூடியூப்பில் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ் மியூசிக்ஸ் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட்டிவ் காமன் அப்படின்ற அந்த கேட்டகரியில் தான் வரும். இது ரெண்டு சிசி, இது டபுள் சி போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க சிம்பிள். ஸோ இது என்னென்னா,
கிரியேட்டிவ் காமன்ஸ் இந்த ஐடியா எதுக்கு வருதுன்னா ஜஸ்ட் டு ஷேர் ஒர்க்ஸ் அமாங் த பர்சன்ஸ். நான் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறேன், அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ் காமன் கேட்டகரியில் போட்டுட்டு நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா அந்த வீடியோஸை யார் வேணும்னாலும் எடுத்து அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேட்டிவ் காமன்ஸில் கொடுக்கும்பொழுது ஒரு சிலர் சில கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இமேஜ் எடுக்கும்பொழுது என்னோட பேரை நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், இல்லை என்னோட பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், இல்லை என்னோட வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பிக்சரை மாடிஃபை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம், இந்த வீடியோவை நீங்கள் மாடிஃபை பண்ணக்கூடாது, அப்படியே தான் ப்ளே பண்ணணும், இதுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராத மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு காப்பி ரைட்ஸ் இஷ்யூஸ் எதுவுமே வராது, நம்ம தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ். இதோட ஜென்ரல் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டியை ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சிலர் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி காமன் போடுவாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை மறக்காமல் ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் எந்த ஆட்ரிபியூஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு சிலர் ஆட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலர் டொனேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் எந்த கண்டென்ட் எடுக்கிறதா இருந்தாலும், இமேஜஸ் மட்டும் இல்லை, வீடியோஸ் இல்லை சாங்ஸ் எது எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க கீழே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ப்ரைவேட் யூஸ்க்கு நீங்கள் என்ன எடுத்துட்டாலும் யாரும் எதுக்குமே தெரிய போகிறதில்ல. பட் பப்ளிக் யூஸ்னு நமக்கு எடுக்கும் பொழுது அதில் நம்ம முக்கியமாக இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும், இல்லைனா நம்ம ராயல்ட்டி கட்ட வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைனா ஓகே, அப்படி இல்லைனா நம்ம லீகலி அந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஃபேர் யூஸ். இந்த ஃபேர் யூஸ் கேட்டகரி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதுவும் கிட்டத்தட்ட காப்பி ரைட்ஸ் மாதிரி தான். இதுக்கும் காப்பி ரைட்ஸ் இருக்குது, காப்பி ரைட்ஸ் ஃப்ரீலாம் கிடையாது, காப்பி ரைட்ஸ் இருக்குது. பட் ஃபேர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், கமெண்ட்ரி கொடுக்கறது, இல்லை கிரிட்டிசிஸ் பண்ணுறது, ஸோ இல்லைனா டீச்சிங், எஜுகேஷன் ஃபீல்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் இந்த ஃபேர் யூஸ் இருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இமேஜஸோ இல்லை கண்டென்ட்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயுமே அதே மாதிரி அவங்க ஒரு சில அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ டு பி ஃப்ரேங்க், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இமேஜஸுமே நீங்களே எடுத்து யூஸ் பண்ணுற இமேஜஸாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம எடுக்கக்கூடிய இமேஜஸ் எந்த மாதிரியான இமேஜஸ், என்ன கேட்டகரி ஆஃப் காப்பி ரைட்ஸ்குள்ளே வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லைனா நம்ம காப்பி ரைட்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே, இப்போது நமக்கு இந்த காப்பி ரைட்ஸ் ஃப்ரீ இமேஜஸ்லாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னா, அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அது என்ன வெப்சைட்ஸ்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிக்சல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க, pixels.com. ஸோ pixels.com கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டாக் இமேஜஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வராது. இது ஸ்டாக் இமேஜஸ்ன்றதே நீங்கள் காப்பி ரைட்ஸ் ஃப்ரீ இமேஜஸ் மாதிரி தான் இருக்கும். இது யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஓனர்ஸ் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்னோடய நேமை நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், இல்லை நீங்கள் எந்த வெப்சைட்டில் போட்டாலும் அந்த வெப்சைட் கீழே இந்த என்னோட நேம் கொடுத்துருக்கணும், எனக்கு ஒரு ஆட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சிலது தேவை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பட் கொடுக்கறது நல்லது அப்படின்னு ஒரு விஷயத்த ஷார்ட்டாக போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ பெட்டர் நம்ம அதை கொடுக்கறது எந்த தப்பும் இல்லை, அவங்களோட பேரை நம்ம அது கீழே போடுறது எப்போவுமே நமக்கு சேஃப்டி தான். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன இமேஜ் வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே ஹெச்டி இமேஜஸ் தான் இருக்கும். இதில் இமேஜஸ் மட்டும் இல்லை, வீடியோஸும் இருக்கும், ஜிஐஎஃப் இமேஜஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணும்பொழுது அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கீழே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. இப்போ கீழே அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு வியூஸ் காட்டுது, அதோட ஓனர் யார் அப்படிங்கிறது இங்கே மேலே காட்டும். ஸோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை இப்போ டொனேட் பண்ணணும்,
நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அதை டொனேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு யூஸ்ன்னு இருக்கு. இந்த ஃப்ரீ டு யூஸை கிளிக் பண்ணினா, ஸோ வாட் இஸ் அலவுட் வாட் இஸ் நாட் அலவுட்னு ஃபுல்லாக காட்டும். ஆல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆன் பிக்சல்ஸ் ஆர் ஃப்ரீ டு யூஸ். அது மட்டும் இல்லாமல் ஆட்ரிபியூஷன் இஸ் நாட் ரெக்வயர்டுன்னு தான் கொடுத்துருக்கு. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் நெசசரி பட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட்னு கொடுத்துருக்காங்க ஒரு வார்த்தை. ஸோ அதனால் நம்ம கொடுக்கறதுல எந்த வித தப்புமே இல்லை. ஆட்ரிபியூஷன் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கீழே பார்த்தீங்கன்னா யூ கேன் மாடிஃபை த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃப்ரம் பிக்சல்ஸ், பி கிரியேட்டிவ் அண்ட் எடிட் தெம் ஆஸ் யூ லைக். ஸோ இதுதான் அவங்களோட கண்டிஷன்ஸ். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் அவங்க ஆட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்துறதுல எந்த தப்புமே இல்லை. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், pixels.com அப்படின்னு போட்டிங்கனாலே இதில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ டு யூஸ் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா Pixabay. ஸோ இதே மாதிரி pixabay.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டும் வரும். இந்த வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா இமேஜஸ், வெக்டர் இமேஜஸ், இல்லை வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இமேஜஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் யூஸ். ஸோ நம்ம இந்த இமேஜஸை கமர்ஷியல் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ஆட்ரிபியூஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. பட் அது கண்டிஷன்ஸில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி ஆட்ரிபியூஷன் கொடுக்கறது அப்ரிஷியேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. ஸோ எந்த நீங்கள் இமேஜஸ் எடுத்தாலும் அந்த ஓனரோட ஆட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்கறதுல எந்த தப்புமே இல்லை. ஸோ அதை அப்படியே ஜஸ்ட் கொடுத்துருங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ அதை டவுன்லோட் கொடுக்குறீங்கன்னா, ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா என்ன நீங்கள் சைஸில் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது இமேஜ். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சே தேங்க்ஸ் டு த இமேஜ் ஆத்தர் அப்படின்னு நீங்கள் டொனேட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சால் டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே கீழே இருக்கிற இந்த லைனை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஆட்ரிபியூஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ இவங்ககிட்டருந்து நான் இமேஜ் எடுத்திருக்கேன் அதனால் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுக்க வேணாம்னா சொல்லியிருப்பாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டிங் இஸ்இன்ட் ரெக்வயர்ட் பட் லிங்கிங் பேக்ஸ் இஸ் கிரேட்லி அப்ரிஷியேட்டட். ஸோ நீங்கள் கொடுக்கறது நல்லது. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல அந்த இமேஜை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான், பிக்சல்ஸ்லையும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். பிக்சல்ஸ்லையும் நீங்கள் காப்பி பண்ணினதுக்கப்புறம் ஸோ பிக்சல்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே செட் அ லிங்க் பேக் டு ஹிஸ் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இதுவாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் இவங்களால் எந்த காப்பி ரைட்ஸும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஆல். இந்த காப்பி ரைட்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கும்பொழுது இந்த வெப்சைட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரு ஒரு பிக்சர்ஸ் எடுக்கும்பொழுதும் அது கீழே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை மறக்காமல் படிச்சுட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட சுவாரஸ்யமான இன்னொரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோலனர்.